ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர்ஸ் ஃபனி சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல நாங்கள் பார்க்க போற விஷயம் வந்து என்னன்னா, போட்டோஷாப் 2021 பத்தி தான் பார்க்க போறோம். அதில் உள்ள நியூ ஃபீச்சர்ஸ் அதுகளை பத்தி நம்ம லாஸ்ட் வீடியோ டியூட்டர் நம்ம பார்த்தோம். இப்போ இன்னைக்கு வந்து அதில் வந்து நம்ம ஈஸியாக ஒர்க்ஸ் எப்படி செய்யறதுன்றதை பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நான் போட்டோஷாப் ஓப்பன் படிக்கிறேன். இப்போ நான் வந்து போட்டோஷாப்னு சொல்லி டைப் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா அடாப் Photoshop 2021, ஓகே. அது ஸ்டார்ட் ஆஃப் ஸ்க்ரீன் இப்படி தான் இருக்குங்க. பாருங்க, இதில் வந்து நிறையா ஃப்ளகின்ஸ் எல்லாம் இருக்குங்க. அதனால தான் கொஞ்சம் அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து எல்லாத்தையும் லோட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, இப்போ கம்ப்யூட்டர் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா டக்குன்னு நம்ம ஓப்பன் ஆகிடுவோம். ரைட், பதினெட்டு அவ்வளோ ஃப்ளகின்ஸும் இருக்கு. இப்போ நம்மளோட இமேஜுக்கு ஏற்ற எல்லா ஃப்ளகின்ஸும் வந்து நம்மளுக்கு வந்து தனித்தனியாக இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை, எல்லாமே இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ரைட், இப்போ இதான் அவங்களோட சாஃப்ட்வேர். ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைல்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது, இல்லை அந்த மெனு அதெல்லாமே சேம் தான். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான விஷயம் வந்து கிரியேட் நியூன்னு இருக்குது, ஓப்பன் இருக்குது. ரைட், இங்கேனே போய் நீங்கள் கிரியேட் நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணால், இல்லைன்னா ஃபைலில் போயிட்டு நியூன்னு ஓப்பன் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரீசன்ட், சேவ், ஃபோட்டோ, பிரிண்ட், இந்த மாதிரி நிறையா விஷயம் இருக்குது. இப்போ நிறைய பேர் வந்து பார்க்குற விஷயம், நீங்கள் எங்கடா இது A4 தாள் எடுக்கிறது, A3 தாள் எடுக்கிறதுன்றது ரொம்ப குழப்பமாக இருக்கும். இந்த இன்டர்ஃபேஸை பார்த்தோன்னே ஒரு குழப்பமே தேவையில்ல. பார்த்தீங்கன்னா மேலே வந்து ரீசன்ட், சேவ் இந்த மாதிரி டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா தாள் வகை எல்லாம் மேலே கொடுத்துருப்பாங்க. இல்லை உங்களுக்கு வந்து பிரிண்டிங் சம்மந்தமான A4 A3 இந்த மாதிரி தாளெல்லாம் வந்து பிரிண்டிங் சம்மந்தமான வேலையில் இருக்க வேண்டிய தாள்கள். அப்போ அதுகளுக்கு வந்து என்ன செய்யணும்னா, நீங்கள் பிரிண்ட்ன்ற டேப்புக்கு போனீங்கன்னா அதில் உள்ள அவ்வளோ தாள்கள் நீங்கள் பார்க்க காணக்கூடியதாக இருக்கும். ரைட், அதுக்கப்புறம் இல்லஸ்ட்ரேஷன், அதாவது இல்லஸ்ட்ரேஷன் சம்மந்தமாக செய்யணும்னா அந்தந்த மாதிரி இல்லஸ்ட்ரேஷன் டேப். வெப், இப்போ வெப் டெம்ப்ளேட் டிசைன் பண்ணணும்னா அந்த இதுக்கு இந்த டேப்புக்கு போகலாம். ரைட், இப்போ இந்த ஃபோட்டோ சம்மந்தமாக நீங்கள் வந்து வெப் ஒர்க் பண்ணணும்னா அந்த ஃபோட்டோ சம்மந்தமான இதுகளுக்கு போகலாம். இப்போ நம்ம சொல்லணும்னா பிரிண்ட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்லாம் இருக்குது, A4 A3 வந்து A6 இந்த மாதிரி நிறைய, A4 டபுள் தான் A3, இதாக டபுள் சைஸ் இருக்கும். ரைட், இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய தாள்கள் கொடுத்துருக்காங்க. இப்போ DL, இப்போ இதெல்லாம் வந்து ஃபாரின்ல வந்து ரொம்பவே ஃபேமஸான தாள் தான் DL, இந்த பேஜ். ஓகே, இந்த தாள். ரைட், இப்போ லீகல், இந்த சைஸஸ் எல்லாம் இருக்கு, உங்களுக்கு தேவையான சைஸஸை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ரைட், இப்போ இல்லை எனக்கு கஷ்டமான சைஸ், இப்போ நான் கொடுக்குற சைஸ் தான் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி, இந்த பேஜஸ் எல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்ற விரும்புனா இதுலேயே நீங்கள் கஸ்டம் சைஸ் ஒன்று எடுத்துக்கலாம். நீங்கள் இன்ச்சஸா பிக்சலாக நீங்களே தேர்ந்தெடுத்துக்கணும், இன்ச்சஸா பிக்சலாக இருந்தது. இப்போ எனக்கு வந்து ஒரு 24 இன்ச்சஸ் 36 வித் எப்படி கொடுத்துட்டு கஸ்டம் சைஸை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். ஏன்னா வந்து உங்களுக்கான வித்தை நீங்கள் கொடுத்துக்கலாம், கொடுத்து கிளிக் பண்ணிங்கன்னா இது கஸ்டம் சைஸ் ஒன்று உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் பாருங்கள் இன்னொரு விஷயம் இருக்குது, பாருங்கள் ஓரியன்டேஷன் இருக்குது. பாருங்கள் இதில் வந்து நார்மலாக வந்து பழைய வெர்ஷன்ஸ்லாம் இருக்கா ரெண்டு, இங்கே வந்து லேண்ட்ஸ்கேப், போர்ட்ரேட், ரெண்டு விஷயம் இருக்கும். இந்த லேண்ட்ஸ்கேப்னு செலக்ட் பண்ணிக்கலாம், போர்ட்ரேட்டையும் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் கொடுத்த சைஸ் வந்து நீங்கள் போர்ட்ரேட்டை செலக்ட் பண்ணி இது மேலே போகும், இது கீழே வரும், ஹைட் அண்ட் வித் பார்த்தீங்கன்னா. ரைட், இப்போ இந்த மாதிரி வந்தான விஷயம்னா இருக்குது. ஹார்ட் போர்டு, எத்தனை ஹார்ட் போர்டு, இப்போ ஹார்ட் போர்டுன்றது கொடுக்கணும். இப்போ இந்த ஹார்ட் போர்டு ஆப்ஷன் வந்து இல்லஸ்ட்ரேட்டரில் தான் இருந்துச்சு, இப்போ ஃபோட்டோஷாப்லேயும் கொண்டாந்துட்டாங்க. ரைட், இது ரெசல்யூஷன். ரைட், இப்போ ரெசல்யூஷன் வந்து பிஸ்னஸ் கார்டுக்கு 100-300% கொடுப்பாங்க. நீங்கள் போர்டில் எல்லாம் நீங்கள் பெரிய பெரிய போர்ட் செய்கிற நேரம் உங்களோட அடி கூட ரெசல்யூஷனாக கொஞ்சம் குறைங்க, இல்லைனா உங்களுக்கு லோடிங்ஸ் டைம்லாம் குறவாக இருக்கும் மெஷின்ஸில் வந்து, ஆனால் கொஞ்சம் குறைக்கலாம். ஓகே, பெரிய பெரிய போர்ட்ஸ்லாம் செய்கிற நேரம் ஒரு 50-60 போர்டெலாம் செய்கிறனே ஒரு 100-150 மாதிரி ரெசல்யூஷன் வச்சா போதும். ரைட், கலமோட வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம், RGB CMYK ரெண்டு இருக்குது. நீங்கள் வந்து ஃபோட்டோ சம்மந்தமாக நீங்கள் செய்கிறன்னா டிஜிட்டல் போர்ட்ஸ், ஃபோட்டோஸ் இந்த மாதிரி செய்கிறதா இருந்தால் டிஜிட்டல் போர்ட்னா கலர்ஃபுல் போர்ட்ஸ் அந்த மாதிரி செய்கிறதா இருந்தால் நீங்கள் RGBயை சூஸ் பண்ணிக்கலாம், அதாவது ரெட், க்ரீன், ப்ளூ. இல்லை நீங்கள் வந்து சாதாரணமாக பிரிண்டிங் சம்மந்தமான வேலைகள், இப்போ சாதாரணமாக அந்த வெட்டிங் கார்டெல்லாம் பிரிண்ட் பண்ணுவாங்க சிலவங்க வந்து இந்த ஃபோட்டோஷாப்லேயே ஆர்ட் ஒர்க் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இந்த சாதாரண அந்த மாதிரி வேலைகளுக்கு வந்து CMYK யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ லோகோஸ் நீங்கள் வந்து அதாவது கஸ்டமர்கிட்ட கேட்கணும், நீங்கள் CMYK யூஸ் பண்ணுறீங்களா RGB யூஸ் பண்ணுறீங்களா கேட்டால் அவங்களோட இது பண்ணி எது அவங்களோட பிரிண்டருக்கு எது பொருந்ததோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, CMYK-னு என்னென்ன மீன், ஷைன், மெஜண்டா, எல்லோ, பிளாக். பிளாக்ல B வராதிங்கன்னா கே, கடைசி லெட்டர் தான் எங்கே வந்து கேன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ரைட், இப்போ வந்து இதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஒயிட்லேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நான் வந்து சைஸை வந்து A4 செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி கிரியேட்னு கொடுத்தா உங்களோட டாக்குமெண்ட் வந்து இப்படி கிரியேட் ஆகும், இதுதான் A4 சைஸ். இப்போ பாருங்கள்,
இப்போ கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இதில் பாருங்க விஷயம் இருக்கு, இது ரொம்ப முக்கியமான விஷயம். கீழே உள்ளது என்ன கலர், மேலே இது ரெண்டு கலரும் ரொம்ப முக்கியமான கலர், ரைட். இப்போ இது வந்து தான் பேக்ரவுண்ட் கலர், நம்மளோட மேலே இருக்கிற பேக்ரவுண்ட் கலர். இது வந்து உங்களோட ஸ்ட்ரோக் கலராக இருக்கும், இது பேக்ரவுண்ட் கலர். இப்போ பேக்ரவுண்ட் கலர் எனக்கு மாற்றணும் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க, ஒயிட்டில் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து நான் எடுத்து இப்படி மேலே எடுத்து காட்டினா அந்த இதில் கொடுத்துருக்காங்க, ரைட். இதை இதை வந்து நீங்கள் அங்கிட்டிங்கிட்ட இழுத்துட்டு போகலாம் மூட்டூரில் இந்த மாதிரி. இப்போ வந்து சாதாரண மூட்டூர்லாம் வந்து சும்மா ஒரு இந்த மாதிரி ஐக்கன் ஒன்று கொடுத்துருமா, இதில் பார்த்தீங்கன்னா சும்மா இந்த மாதிரி அரவு தான், இதுதான் மூட்டூர். உங்களோட மூட்டூர் பார்த்தீங்கன்னா இதுதான் மூட்டூர், புதுசாக வர ஃபோட்டோஷாப்பில் மூட்டூர் இதுதான். இப்போ கலரை மாற்றணும் டாக்குமெண்ட்டை கலரை வந்து இதை வந்து பேக்ரவுண்ட் கொடுத்துருக்காங்க, பேக்ரவுண்ட் வந்து இப்போ லாக் பண்ணி கொடுத்துருக்காங்க, ரைட். இப்போ பேக்ரவுண்ட் வந்து லாக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நான் சொல்கிறேன் நிறையா பேர் வந்து இதை வந்து லேயராக மாற்றுவாங்க, நான் லேயராக பார்த்து செஞ்சுருக்கேன், அது தப்பு இல்லை. ஆனால் இதுக்கு மேலேயே நீங்கள் ஒன்று லேயர் ஒன்று போட்டு கலரை ஃபில் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்படி எனக்கு போட்டுட்டு இப்போ நீங்கள் வந்து இன்னொரு கலர் ஒன்று கொடுக்குறீங்கன்னா இந்த மாதிரி ரெட் கலர் ஒன்று கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பார் பெயிண்ட் பக்கெட் இருக்குது, இந்த பெயிண்ட் பக்கெட்டில் வந்து இந்த இதை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் இந்த மாதிரி ஆகும், உங்களுக்கு வந்து ஃபில் ஆகும், ரைட். இப்படி கொடுங்க. கொடுத்துட்டு இப்போ எனக்கு வந்து இந்த கலரில் வந்து எனக்கு பிடிக்கலைன்னா அப்படி கண் அடையாளத்தை இது பண்ணோம்னா உங்களோட பேக்ரவுண்ட் தெரியும். இது பேக்ரவுண்ட்லேயே இந்த கலரை கொண்டு போய் ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதை வந்து திரும்ப திரும்ப எல்லாத்தையும் அழிச்சிக்கிட்டு அது பெரிய கஷ்டமான விஷயம். இந்த மாதிரி லேயர் போட்டு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் கிடையாது, ரைட். ஓகே, இப்போ அந்த லேயர் செலக்ட் பண்ணிவிட்டு டிலீட் பண்ணணும்னா கீழே பாருங்கள் டிலீட் ஐக்கன் இதை கிளிக் பண்ணிவிட்டு எஸ் கொடுத்துங்க டிலே ஆயிடும். இன்னொரு லேயர் போடணும் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆயிடுச்சு, இதை கிளிக் பண்ணால் இன்னொரு லேயர் வந்துடும். இப்போ இன்னொரு விஷயம் தான் இதில் ரொம்ப லீஸியான விஷயம். இப்போ நான் இதை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு விஷயத்தை நான் ட்ரோ பண்ணுறேன். இப்போ இதில் செலக்ட் பண்ணிவிட்டு சாதாரணமாக நான் இதில் ட்ரோ பண்ணுறேன். ரெக்டாங்கிள், ரெக்டாங்கிள் ஷேப் இருக்குது, பாத்திருக்கு பிக்சல், மூணு விஷயம் இருக்குது. இப்போ பிக்சலில் ட்ரோ பண்ணிங்கன்னா, பிக்சலில் வச்சுக்க நான் ட்ரோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து இன்னொரு லேயர் ஒன்று க்ரியேட் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா என்ன டிஃப்ரெண்ட்னா, பிக்சல் இல்லாமல் பாருங்கள் கண்ட்ரோல் செட் அடித்தா உங்களுக்கு அந்த அண்டு ஆயிரும் வேர்டில் மாதிரியே. இப்போ ஷேப்பில் எடுத்து ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதே இடத்துல இந்த மாதிரி ஒன்று கிடைக்கும். இப்போ ரெக்டாங்கிள்னு சொல்லி அதே இடத்துல இப்படி ஷேப் ஒன்று இப்படி க்ரியேட் ஆகும். நமக்கு இன்னொரு ஷேப் ஒன்று ட்ரா பண்ணோம்னா ஃபோட்டோவா லேயர் க்ரியேட் ஆகும், ரைட். அதே நீங்கள் இப்போ கண்ட்ரோல் செட் அடித்து அண்டு பண்ணிக்கிறேன். அதே நீங்கள் இப்போ லேயர் ஒன்று போட்டு நான் பிக்சல்னு சொல்லி ட்ரா பண்ணிங்கன்னா நீங்கள் லேயர் ஒன்று போட்டு தான் ட்ரா பண்ணணும் உங்களுக்கு, இல்லாட்டா அதே லேயரில் வரும். ஓகே, இன்னொரு லேயர் ஒன்று போட்டு தான் ட்ரோ பண்ணணும், ரைட். இப்போ இதில் வந்து நான் நார்மலாக நிறையா பேர் யூஸ் பண்ணுறது முன்னெல்லாம் பிக்சல் போட்டு தான் ட்ரோ பண்ணுவேன், ஏன்னா அது அது தானாக க்ரியேட் ஆயிரும் லேயர் ஒன்று, ரைட். இப்போ நான் வந்து இதில் நார்மலாக இப்போ நான் வந்து செய்கிறது என்னென்னா லேயர் ஒன்று போட்டு இதில் பிக்சல் எடுத்து தான் செய்வேன். ஷேப்னா அது ஒட்டோவா லேயர் ஒன்று க்ரியேட் ஆகும். இப்போ நம்ம வந்து பிக்சல் எடுத்து செய்கிற நேரம் நம்மளாக தான் லேயர் போட்டு போட்டு செய்யணும். இப்போ இது செலக்ட் பண்ணிட்டு பாருங்க, இது இது இன்னொரு ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறேன், இன்னொரு லேயர் ஒன்று போட்டு இன்னொரு ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறேன், ரைட். கிரியேட் பண்ண மூ டூல், இப்போ இந்த டூலில் இருந்து இந்த டூலில் வந்து எனக்கு ஆப்ஜெக்ட் வரைய தான் என்னால் முடியும், இல்லை எனக்கு மூவ் பண்ண முடியாது, அதை வந்து கொடுக்கல. இந்த டூல் வந்து நமக்கு வந்து இந்த ஆப்ஜெக்டை வரைய மட்டும்தான் இருக்குது, நம்மளுக்கான அபிலிட்டிஸ் கொடுத்துருக்குன்னு தவிர நமக்கு இதை அங்கிட்ட இங்கிட்ட கொண்டு போகிற கொடுக்கல. அப்படி கொண்டு போகிற கொடுக்கலன்னா இந்த மூ டூலுக்கு போயிட்டு அங்கிட்ட இங்கிட்ட எடுத்து கொடுக்க முடியும், ரைட். இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ இந்த பழைய வெர்ஷன்ஸ்லாம் எங்களுக்கு வந்து இதை செலக்ட் பண்ணிட்டு நான் மூவ் பண்ணுறேன்னா இப்படி மூவ் பண்ண முடியும். இப்போ இதை செலக்ட் பண்ணும்போது மற்ற லேயரை கிளிக் செலக்ட் பண்ணும்போது ரைட் கிளிக் பண்ணி அந்த லேயரை செலக்ட் பண்ணால் தான் இது செலக்ட் ஆகும், இல்லைனா இழுக்க இயலாது. எவ்வளோ தான் இழுத்தா இதுதான் இழுப்படும் சில சில பழைய பழைய சாஃப்ட்வேர் ஃபோட்டோஷாப் வெர்ஷனில் வந்து. இப்போ இதில் பாருங்கள், கர்சர் இங்கிட்ட மூவ் பண்ணுற நேரமே, மூவ் பண்ணி இதுக்கு இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு மேலே கிளிக் பண்ணுற நேரமே நீங்கள் அந்த லேயரை தான் செலக்ட் பண்ணுறீங்கன்னு அது டக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணது இந்த சாஃப்ட்வேர். அதுதான் அந்த சாஃப்ட்வேரில் இன்னொரு அந்த புது வேர்ஷனுக்கு அப்டேட் பண்ணணும்னு சொல்கிறது. இந்த புது வேர்ஷன் வந்து நீங்கள் அப்டேட் பண்ண உங்களுக்கான நிறையா ஃபீச்சர்ஸ் கிடைக்கும். இந்த பழைய சாஃப்ட்வேர்ஸில் இது இல்லை. இப்போ இதில் கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள் ஒட்டோவா ரெண்டாவது லேயருக்கு மாறுது. ஃபஸ்ட்டை கிளிக் பண்ணால் ஃபஸ்ட் லேயருக்கு மாறுது. இங்கே கொண்டு போகிறேன் என்ன பாருங்கள், உங்களுக்கு பாருங்க சரியாக அது வந்து எப்படி கணக்க நேராக போகுதா எல்லாம் வந்து பாருங்கள் உங்களுக்கு அந்த லைனில் வந்து வருது. இப்போ இது வந்து பழைய வெர்ஷன்ஸ்லாம் இல்லை. இப்போ இதையும் பாருங்கள், இதை செலக்ட் பண்ணுறதுனா உங்களுக்கு எடுத்து போக முடியும். இப்போ எத்தனை லேயர்ஸ் நீங்கள் போட்டு இப்படி ட்ரோ பண்ணால் உங்களுக்கு லேஸாக இருக்கும் மேனேஜ் பண்ணுறதுக்கு. இது வந்து பழைய வெர்ஷன்ஸில் வந்து இந்த விஷயம் இல்லை, ரைட். இப்போ இதையும் வந்து இப்போ மூட்டு உள்ள எடுத்து நமக்கு தேவையான மாதிரி ட்ரோ இந்த மாதிரி எழுத்துட்டு செய்ய முடியும். நமக்கு ஈஸியாக வந்து இந்த வேலைகளை செஞ்சுக்கலாம் இதில், ரைட். இப்போ இதுக்கான கலரை மாற்றணும்னா இப்போ இதில் வந்து எந்த கலரை மாற்றணும், முன்னெல்லாம் வந்து இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த லேயரை செலக்ட் பண்ணுறேன் கலரை மாற்றணும், இதில் அப்படியெல்லாம் இல்லை. இதை கலரை மாற்றணுமா
ஒரு கிளிக் பண்ணால் அந்த லேயருக்கு போயிடுறாரு. போனதுக்கப்புறம் டபுள் கிளிக் பண்ணிச்சு அந்த லேயரை, இல்லை அந்த லேயரை கலரை வந்து ரெட் டு ப்ளூ மாற்றணும்னா கலர் ஓவலையை செலக்ட் பண்ணியாச்சு. இங்கே நம்ம பாருங்கள் கலர்னு ஒரு விஷயம் இருக்குது, இதை கிளிக் பண்ணியாச்சு. நமக்கு என்ன கலர் வேணுமோ இங்கே நம்ம போய்ட்டு நம்ம மாற்றி ப்ளூவாக வேணும், என்ன மாதிரி ப்ளூ வேணுன்றதை நம்ம சூஸ் பண்ணியாச்சு, கிளிக் பண்ணியாச்சு, கிளிக் பண்ணியாச்சு, மாறிடுச்சு. இந்த மாதிரி ஈஸியான வேலைகளை நம்மளுக்கு செஞ்சு கொள்ள முடியும். நமக்கு இதில் ரொம்ப ஈஸி வேலைகள் வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சு கொள்ள முடியும். இந்த ஆப்ஜெக்டுக்கான கலரை ரொம்ப ஈஸியாக மாற்றிடும். இந்த கலரை மாற்றணுமா, இதை செலக்ட் பண்ணியாச்சு, டபுள் கிளிக் பண்ணியாச்சு, இதை லேயரை கலர் ஓவலையை போயாச்சு, இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணியாச்சு, பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாற்றியாச்சு. இந்த மாதிரி ஈஸியாக நமக்கு வேலையை செஞ்சுக்கலாம். இப்போ இதை செலக்ட் பண்ணணும், இதை கிளிக் பண்ணியாச்சு, இந்த லேயரை டபுள் கிளிக் பண்ணியாச்சு, லேயருடைய கலர் ஓவலே இந்த கலர், இல்லை எந்த கலர் வேணுமோ, இதை கலர் மீட்டர், இல்லை உங்களுக்கு எந்தெந்த கலர் வேணுமோ, இல்லை நீங்கள் மூவ் பண்ணும்போது உங்களுக்கு தேவையான கலர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ஊதா கலர் வேணும்னா இந்த ஊதா கலர், இதில் வந்து டார்க் வேணுமா லைட் வேணுமான்றது நீங்கள் இப்படி டிசைட் பண்ணிக்கலாம். எனக்கு டார்க் வேணுமா, டார்க் இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே பண்ணலாம். இப்போ இவ்வளோ இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான மாதிரி கிட்ட மூவ் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி லேசாக விஷயத்தை வந்து செஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த சாஃப்ட்வேரில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இதில் வேலைகள் செஞ்சு போகிறதுக்கு. ரைட், இப்படி தான் உங்களுக்கான லேயருக்கான விஷயம் வந்து இப்படி செய்யுது. இதே மாதிரி தான் உங்களுக்கு பேஜஸுக்கும் நீங்கள் கலர் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த லேயர் மூணையும் நான் செலக்ட் பண்ணி டிலீட் பண்ணணும்னா, இந்த ஒரு லேயரை செலக்ட் பண்ணியாச்சு, இல்லாட்டி இதை சும்மா இந்த லேயர் செலக்ட் பண்ணாவே இதை செலக்ட் ஆகும். இந்த லேயர் தான் எனக்கு வேணும்னா இங்கெல்லாம் போக தேவையே இல்லை. இதை அப்படி கிளிக் பண்ணுறீங்க, இந்த லேயர் செலக்ட் ஆயிரும். இந்த டிலீட் பண்ணீங்கன்னா டிலீட் ஆயிரும். இதை செலக்ட் பண்ணிங்க, உங்கள் கீபோர்டில் டிலீட் கீயை ப்ரெஸ் பண்ணாலும் டிலீட் ஆயிரும். இதை செலக்ட் பண்ணுறீங்க, உங்கள் கீபோர்டில் டிலீட் கீயை ப்ரெஸ் பண்ணால் டிலீட் ஆகிடும். இப்போ ரொம்ப சிம்பிளாக வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ நான் வந்து பேஜ் கலர் மாற்றணும்னாவும் ஒரு லேயர் ஒன்று போடுறீங்க இந்த ப்ளஸ் சைனில். இப்போ இருக்க கலர் என்ன, கரண்ட் கலர் ரெட், இல்லை பார்த்துக்கிங்கன்னா ரெட் இருக்குது. இங்கே நான் வந்து பெயிண்ட் பக்கெட் டூல் எடுக்கிறீங்க, ஃபில் பண்ணி ரெட். இதே எனக்கு வந்து இன்னொரு கலருக்கு மாற்றணும்னா அதே ஆப்ஷன் தாங்க, டபுள் கிளிக் பண்ணுறீங்க, லேயரை கலர் ஓவலே, இல்லை உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ இல்லை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க. எங்களா இதில் நீலம் இல்லையே அப்படின்றத பார்க்கக்கூடாது, நீளத்துக்கு இந்த இருக்கு. இப்போ உங்களுக்கு கலர் வந்து இந்த கலர் மீட்டருக்கு ஊதாவில் உங்களுக்கு நீளத்துக்கு கொண்டு போங்க. நீளத்துக்கு கொண்டு போனால் நீளத்தில் வந்து உங்களுக்கு என்ன நீளம் வேணும், டார்க் வேணுமா லைட் வேணுமான்றதை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி அவங்களுக்கு ஈஸியாக அவங்க செஞ்சு கொடுத்துருக்காங்க ஃபோட்டோஷாப்பில். ரைட், ரொம்ப ஈஸியாக செஞ்சு கொடுத்துருக்காங்க. இதான் எனக்கு நம்ம பார்ட் ஒன் வீடியோ, இல்லை எல்லாம் ரொம்பவே உங்களுக்கு சொல்லி கொடுக்க போனோம்னா உங்களுக்கு போரிங் ஆகிடும். நம்ம பார்ட் டூ வீடியோவில் வந்து இது மாதிரி ரொம்ப விஷயம் நம்ம படிக்க போகிறோம். ரைட், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்மளோட டியூட்டர்ஸ் பண்ணி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.